கோவை கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீது சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டம் உபாவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீதும் முதலில் கூட்டு சதி உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தொடர் விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருப்பது கண்டறியப்பட்டதால் உபா எனப்படும் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இருபது பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டதோடு மேலும் பல இடங்களில் சோதனைகள் நடத்தி வருவதாகவும் பாலகிருஷ்ணன் கூறினார் இந்த கூட்டு சதியில் யார் யார் தொடர்பு உள்ளது என தொடர் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் காரில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் மூலம் குண்டை வெடிக்கச் செய்திருப்பதாக கூறிய அவர் தொடர்ந்து தடையவியல் சோதனைக்கு அவை அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் மூன்று பேர் சிலிண்டர் வெடித்ததில் உயிரிழந்த முப்பெண் வீட்டிலிருந்து வெடிப்பொருட்களை எடுத்து வந்தவர்கள் என்றும் மற்ற இருவரில் ஒருவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார் மற்றொருவர் காரை வழங்கியவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் மொத்தம் கிலோ பொட்டாசியம் நைட்ரேட் அலுமினியம் பவுடர் உள்ளிட்ட வெடி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சிசிடிவி பதிவுகளை முழுமையாக ஆய்வு செய்து வருவதாகவும் கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் பின் வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட மூட்டையில் இரண்டு எல்பி சிலிண்டர்களும் மூன்று சிறிய டிரம்களும் இருந்ததாகவும் அவற்றையும் தடையவியல் சோதனைக்காக அனுப்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதில் தெரிந்து கைது செய்த பின்பு அவருடைய அந்த கூட்டு சதியை தெரிந்து கொண்டு கூட்டு சதிக்கான ஒன் டுவெண்ட்டி பி செக்ஷன் தென் இரண்டு பிரிவினர்களுக்கிடையே ஒரு விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த செயல் இருந்ததற்காக ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ செக்ஷன் ஐபிசி அதே போல் யுஏபிஏ இது வெடிபொருட்கள் பயன்படுத்தி வெடிக்கப்பட்டதால் யுஏபிஏ சட்டத்தையும் இன்வோக் செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவார்கள்